भगवान श्री योगिराम सुरत्कुमार महाराज की नम्मै काक्कुम दैवम योगिराम सुरत्कुमार महाराज की अरुळुम पोरुळुम तरुम दैवम योगिराम सुरत्कुमार महाराज की काणिमडम मंत्रालय पेरुमान योगिराम सुरत्कुमार महाराज की வணக்கம் நேயர்களே, நீங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு இப்போ நிற்கிறதே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், எங்கே ஏறி மேலே நிற்கிறோம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம காணிமடம் யோகிராம் சரத்குமார் மந்திராலயத்தினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய சடைசித்தர் சமாதி, சங்கடங்கள் தீர்க்கும் சடைசித்தர் சமாதி. இதில் வந்து இந்த மரமே, நாங்கள் நிற்கிற மரம் பார்த்திங்கன்னா ஒரு சடை மாதிரியே இருக்கும். அந்த சித்தருடைய முடி தடையாக இருக்கும். அவர் இருந்த இடம், அவர் சமாதியான இடம் இது. அதுக்கு மேலே வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மரத்தை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து சடை மாதிரியே, அந்த நீளமான கிளைகள் வந்து சடை சித்தருடைய சடை முடி மாதிரியே நீளமாக வளர்ந்துருக்குது. மிகப்பெரிய அற்புதம். இதில் வந்து அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் நின்றுட்டு இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவ சமாதியில் மேலேயே நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு வட்டக்குடில் அமைச்சிருக்கோம். இந்த வட்டக்குடிலில் அமர்ந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். இங்கே அந்த சடை சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. அதனால் அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அதனுடைய அதிர்வுகள் வந்து நம்மளுடைய உடம்பில் பரவி ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலையை அடைகிறதுக்கு இந்த ஜீவசமாதி மிகவும் உதவியாக இருக்கும். இது மிகவும் இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி. சுற்றிலும் ஏகப்பட்ட மரங்கள், இந்த பக்கம் ஏகப்பட்ட மரங்கள், அமைதியான நிலை, அங்கங்கே பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசைல்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போது நாகரிக வாழ்க்கையில் ஒரு பார்க்குறது, ஆமாம், நகர வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இங்கே வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலையை ரீச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட கிளைகள் எல்லாமே சடைசித்தர் மாதிரியான கிளைகளாக இருக்கும். அவருடைய முடி எப்படி சடைசித்தராக இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. இதில் முக்கியமான பல தகவல்கள் இருக்கின்றன, வரலாற்று தகவல்கள் இருக்கின்றன. இதிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது, காணிமடம் கடற்கரை இருக்குது. இங்கே இருந்த சடைசித்தர் சமாதி, சடைசித்தர் வந்து காணிமடம் கடற்கரையில் போய் தவம் பண்ணுவார். அங்கே போய் பல சித்து வேலைகள்லாம் நடத்திருக்காங்க. திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திடீர்னு மண்ணுக்குள்ளே புகுந்துருவார். அந்த மாதிரி பல அற்புதமான வேலைகளெல்லாம் இங்கே, அற்புதமான சித்திகளெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த சடைசித்தர் பற்றி நம்மளுடைய நாமரசி தபஸ்ரீ பன்காமராஜ சாமிகள் இப்போ நமக்கு விளக்குவாங்க. அவருடைய சடைசித்தர் யார், எங்கேருந்து வந்தார், அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். அவர் கைலாசத்திலிருந்து வந்ததாகத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மூணு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று ரிஷிகேஷ், இன்னொன்று காசியிலேருந்து வந்தாருங்கிறாங்க. அப்படி பல விதமாக சொல்கிறாங்க. 6 அடி உயரத்தில் இருப்பார் உயரம். அவருடைய சடைகள் ஃபுல்லாக முன்ன பின்ன எல்லாம் நாளையே சடை முடியினாலும் அவர் முகத்தை பார்க்கணும்னா கூட, ஆனால் மௌனம், யார்ட்டையும் பேச மாட்டார். பேச நிர்வாண ஸ்டேஜ். அப்போ அந்த மாதிரி இருந்தவுடனே எல்லாரும் அவர் பக்தர் ஆகிட்டாங்க. அவர் கடற்கரைக்கு அப்படியே கூட்டு போவார். சரி, அவங்க சடையை பிடிச்சிக்கிடுவாங்க, நாலா பக்கமும் இருந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அங்கே போன உடனே கடல் மண்ணுக்குள்ள கையை வைப்பாரு, அப்படியே மறைஞ்சிருவாரு. அதே போல கடலுக்குள்ள போனாலும், கடலுக்குள்ள போய் போனீங்கன்னா அப்படியே போயிருவாரு, வெளியே வரமாட்டாரு. வரமாட்டாரு, 15 நாள் பார்ப்பாங்க. என்ன சாமி, இங்க எங்க ஊர்ல தான் நீங்க சமாதி ஆகணும், நீங்க வேற எங்கேயும் போகப்படாது, கடலுக்குள்ள பெரிய மண்ணுக்குள்ள பூந்துருவீங்க, அதனால எங்க கூட இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. உடனே அவரு சொல்றாரு, ஒன்னும் பேசல, இந்த மரத்தை காட்டி கிழ அதனுடைய ஒரு அடையாளமாட்டு இங்க ஒருத்தர் வருவார். சரி, பௌர்ணமி தோறும் சரி இவரு வருவார். ஆமா, அவரு ஜீவனா வந்துட்டு இருக்காரு. அதுல பகவான் யோகிராம் சுரத்குமார் வாண்டரிங் டைம்ல 1952 52ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது சுவாமி தோப்புக்கு வந்திருக்காரு. சுவாமி தோப்பு முடிஞ்ச உடனே நேரம் இங்க வந்து இந்த இடத்துல இருந்து, அதுல வந்து உங்களுடைய தந்தையார் தவசி அவர்களிடம் உணவு வாங்கி சாப்பிட்டதா சாமி சொல்லியிருக்கிறார். ஆமா ஆமா, அதை சொல்லியிருக்காரு. இது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. இங்க வந்தவங்களுக்கு எதை நினைச்சாலும் நடக்குது. ஆமா சார், தியானத்துல ஆன்மீக ரீதியில உயர்ந்த கட்டத்துக்கு போனோம்னு சொன்னா, இங்க வந்து ரொம்ப பேர் வந்து வெளியூர்கள், வெளிநாட்டுல இருந்து வந்து இதுல தவம் பண்றாங்க. நமக்கு இந்த மேல நிக்கும் போது சாமியுடைய ஒரு வைப்ரேஷன் தெரியுது. சாமி சொன்னது மாதிரி இன்னும் சடைசித்தர் ஒரு பாம்பு வடிவத்துல அடிக்கடி இங்க வந்து பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல பாம்பா உலா வருவதா நிறைய பக்தர்கள் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னும் அவருடைய ஜீவ சமாதியில் அடைந்தாலும் அரூபமா, ரூபத்தை விட்டாலும் அரூபமா இங்க இருந்து இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அனைவரும் இங்க வந்து இந்த தியான, இந்த சமாதி மேலே இருக்கக்கூடிய இந்த கூடத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்மீக நிலை
இன்னும் மேல மேல உயரும். அவர் பாம்பு வடிவமா வரதுனால மேபி பாம்பாட்டி சித்ரா கூட இருக்கலாம், அவருடைய அவதாரமாக கூட இருக்கலாம். பக்கத்திலேயே கடல்ல அடிக்கடி மாயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் இந்த சாரிசப் சமாதியில வந்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்று காணிமட மந்திரன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அற்புதமான இடம், அமைதியான இருக்கு. ஸோ மீண்டும் இங்கிருந்து நேரடியா பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருந்து நேரடியா பார்த்தோம்னா மருந்துவாழ் மலையினுடைய ஒரு ஒரு வியூ வந்து நமக்கு தெரியுது. மருந்துவாழ் மலை அப்படிங்கிறது ராமாயணத்தோட தொடர்பு கொண்டது. அந்த ராமாயணத்துல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பிரித்து எடுக்கும் போது விழுந்த ஒரு பகுதி தான் மருந்துவாழ் மலை. அந்த மருந்துவாழ் மலையை இங்கிருந்து நேரடியா நம்ம தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக நமது காணிமட மந்திராலயம் இந்த தடைசித்தர் சமாதி இருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த பக்கம் முக்கடலும் முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி கடல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைகுண்டர் ஐயா, வைகுண்டருடைய பதி அமைந்திருக்கு, தலைமை பதி அமைந்திருக்கு. இப்படி பல பெருமைகளையும் புண்ணியங்களையும் அடைந்த சித்தர் பூமியா இந்த காணிமலை இப்போ திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த சமாதிக்கு வர வேண்டும், சங்கடங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் இந்த சடைசித்தர் சமாதியை வந்து வணங்குங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர்.